Hi friends, welcome to KP Home Recipes. நாம் இன்னைக்கு டேஸ்டான மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். சோயா 65. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா எடுத்து ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு வெந்நீர் சேர்த்துக்குங்க. வெந்நீர் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, ஹாஃப் அன் ஹவர் ஊறியாச்சு. இப்போது சோயா எடுத்து இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. உப்பு பார்த்து சேர்த்திங்க, ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ மாவோட மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். லேசாக ஒரு டைம் பரட்டி விடுங்க. இது நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அந்த டைம் நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக பரட்டி விட்டே இருங்க. நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, போட்டு இந்த மாதிரி லேசாக பரட்டி விட்டே இருங்க. இந்த சோயாவில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், இல்லைனா வந்து எண்ணெயில் போடும்போது தெறிச்சு மேலே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எடுத்து வச்சு பாருங்கள், அருமையான டேஸ்டான சூப்பராக கலர்ஃபுல்லான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்வெஜ் விரும்பாதவங்க
அந்த மாதிரி சோயாவில் 65 பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.